சென்னையை நெருங்கி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாண்டஸ் புயலாக உருவாகும். டிசம்பர் 10ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். டிசம்பர் 9ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட துறைமுகங்களில் 4 மற்றும் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றும். கடலோர மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்து புயலை எதிர்கொள்ள தமிழக கடலோர மாவட்டங்களில் தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு குழு. சென்னை, மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் முகாம். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 25 பேர் புதுச்சேரி வந்தடைந்தனர். புயல் மற்றும் கனமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள நடவடிக்கை. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது. தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் நடவடிக்கை. ஜல்லிக்கட்டு போட்டியில் விதிமுறைகள் மீறல் தொடர்பாக எங்கேனும் புகார் அளிப்பீர்களா? பீட்டா அமைப்பிற்கு உச்சநீதிமன்றம் தரமாறி கேள்வி. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தொடர்பான பதிவுகள், ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கோடியே 90 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய குடியிருப்புகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 20 நடமாடும் காய்கனி அங்காடிகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.